உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள்தானே மண்மீது சிலையாகும். வலி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும். ஆம், வலியை தாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக சுகம், ஒரு நாள் கட்டாயம் நமக்கு சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நமக்கு கீழே எவ்வளோ பேர் இந்த உலகத்தில், நமக்கு கீழ் உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இருக்க நிலையோட, இன்றைக்கி நம்ம இருக்க வாழ்ந்துட்டுருக்க இந்த நிலையை விட இன்னும் எவ்வளோ விதத்தில் எவ்வளோ பேர் நமக்கு கிடைச்ச இந்த அருமையான வாழ்க்கையை விட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு கீழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. நாம் அதை பார்ப்பதில்லை. ஆனால் நமக்கு மேலே இருக்கவர்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது நமக்கு இல்லை, அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கல, அவங்க இந்த வேலையில் இருக்காங்க நமக்கு இல்லை, அவங்கக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம தாழ்த்திக்கிறோம். ஆக்சுவலாக அது கூடாதுங்க. எப்போவுமே பார்க்க வேண்டியது நமக்கு கீழே இருக்கவர்களை பார்த்துவிட்டு அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்னும் நம் மேலே செல்வதற்கான முயற்சியை நம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். ஸோ அதுக்கு அந்த காலத்திலேயே நான் இந்த ஆட்டோகிராஃப் பாட்டு இப்போ பார்த்தீங்க, பட் அந்த காலத்திலேயே ஒரு அற்புதமான பாடல் இதை குறித்து வந்திருக்கு. உங்களுக்காக ஒரு நாலு வரி. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி ஒன்று, சார் நீங்கள் இப்போ இந்த மாதிரி நிலையில் நீங்கள் கோமகனாகி நீங்கள் இப்படி பிறந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்க முடியல, எங்களை பார்க்க முடியல அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்குலாம் சொன்ன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு எப்போவுமே நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது. நான் பார்க்கல, எனக்கு பார்க்க முடியல, இந்த உலகத்தை நான் பார்க்கவில்லை என்று நான் என்றும் நினைத்தது கிடையாது. I can see anything, I can see everything in the world. Definitely நல்லா பார்க்க முடியும் அப்படின் தான். என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரே ஒரு அனுபவம் மட்டும்தான் என் வாழ்க்கையில், நான் ஒரே ஒரு நாள் என் வாழ்க்கையில் வந்து ஏண்டா நம்ம இப்படி பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து காசுப்படுறேன். சின்ன வயசில் ஒரு 13-14 இயர்ஸ் இருக்கும். அப்போ நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு நான் போய் இறங்க வேண்டிய இடம் வரப்போது பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். உள்ளே போயிட்டுருக்கும்போது நல்ல சரியான மழை, வெளியே வந்து அடைமழை, நல்ல கண்டு ஹெவி ரெயின், நல்ல ரெயின் பெஞ்சிட்ருக்கு. இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு. கண்டக்டர் இறங்க சொல்லிட்டார், இறங்குறேன். அப்போது சின்ன பையன், ஒரு 14 வயசு பையன், இறங்கிட்டேன். எல்லாம் இறங்கி நான் யாராவது கூட இறங்கினாங்களா அவங்க கூட கேட்கலாம், உதவி கேட்டு ஓரமாக போய் நிற்கலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே நிற்காங்க, இறங்கலை, என் கூட இறங்கலை. மழைனால யாரும் இறங்க, நான் இறங்கிட்டேன், என்னை இறக்கி விட்டுட்டார். இறங்கிட்டு நிற்கிறேன், சரியான மழை கொட்டிகிட்ருக்கு. என் பாக்கெட்டில் இருக்க பர்ஸ், என்னுடைய விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் எல்லாமே வெட்டட், எல்லாமே நனைஞ்சி போச்சு. அப்படியே நான் நின்றுட்டுருக்கேன், எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. காலடி எடுத்து வச்சா கீழே ஃபுல்லாக தண்ணி நிற்குது, ஒரு அரை அடிக்கு தண்ணி நின்றுட்டுருக்கு. அப்படியே நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எருமை மேலே மழை பெஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான்பான்னு சொல்லுவாங்களே, அந்த நிலை தான் ஆக்சுவலாக. நின்றுட்டுருக்கேன், வண்டிங்களாம் போயிட்டுருக்கு ரோட்டில். சரி என்ன பண்ணலாம், இப்படியே நின்றுருந்தால் எவ்வளோ நேரம் மழை பெய்து நின்றுட்டே இருக்கணும், எங்கே ஒதுங்கிறதுன்னு தெரியல, லெஃப்ட்டு ரைட்டு பின்னாடி எங்கேயும் போக தெரியல. அப்படியே நிற்கிறேன், கொஞ்சம் அப்படி போய் பார்க்குறேன், என்னால் முடியல.
அப்புறம் ரோட்டில் போகும்போது வண்டிங்களுக்கு கை போட்டேன். அப்படி கை காமிச்சு கை நிறுத்தி பார்ப்போம்னு சொல்லி நிறுத்திட்டு கை போட்டே இருக்கேன். யாரும் நிறுத்தலை, வண்டி எதுவுமே நிற்கலை. கார் போகுது, பைக் போகுது, எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக சவுண்ட் கேட்குது, போயிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கார் ஒன்று வந்து என் பக்கத்தில் நின்று கேங் 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 ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தார். அவர் இறங்கி டோர் இறக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க தம்பி, முன்னாடி வாங்க அப்படி கிட்ட வந்தேன். அவர் இறங்கி வரல, வண்டி கண்டி வண்டி ஓட்டி இறங்கல, கிட்ட வந்தார். வந்துட்டு ஏன் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னாரு. சார் நான் அப்புறம் சொன்னேன், அவர் நினச்சிருக்காரு ஏதோ மென்டலி ஹில்லு, அவர் ஏதோ ஒரு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஏதோ ஒருத்தன் போல இருக்குது, நின்றுட்டு மழையில் அப்படியே நின்று இது பண்ணிகிட்ருக்கான், மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நின்றுருக்கான்னு நினச்சிருக்கார். அப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு பார்க்க முடியாது ஐயோன்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் அந்த காரை விட்டு இறங்கி வந்து அவர் நனைஞ்சு அவரும் என் கூட நனைஞ்சி உள்ளே இட்டுன்னு போயிட்டு காரில் உட்கார வச்சு துண்டு எடுத்து கொடுத்து துடைக்க சொல்லி, உங்களை பார்த்தா தம்பி ஒன்றுமே தெரியல, நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, பட் நான் நினச்சது வேறு மாதிரி. நான் ரொம்ப நேரமாக நான் கார் எதிர்ப்பக்கம் போயிட்டுருந்தேன், ரோட்டோட ஆப்போசிட்டில் போயிட்டுருந்தேன். அப்போ நான் போகும்போது நீங்கள் இப்படி தான் நின்றுருந்தீங்க, நான் போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரேன், அப்போது நீங்கள் இதே இடத்துல நின்றுருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் 10 நிமிஷமாக நீங்கள் அவங்களே பார்க்குறேன் அங்கே நின்றுருக்கீங்க, அப்படி நினஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு ஒரு தாயை போல் அந்த டைமில் அவர்கிட்ட இருந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்து நினச்சி எல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் பார்த்து காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டு போனார். ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் ஒரு சின்ன விஷயந்தான், மழையில் நினைக்கிறோம் பட் நமக்கு பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு ஃபீல் வந்து அந்த டைமில் வந்தது. அதை தவிர்த்து என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த நிலையிலும் நான் பார்த்தது இல்லை, பார்க்க முடியல, நமக்கு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலோ ஒரு கஷ்டமோ நான் எனக்கு வந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ தேங்க் காட், நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், என்னை இந்த மாதிரி ஒரு ஜென்மம் இந்த இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி கொடுத்ததை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு நிலையில் நான் பிறந்திருந்தால் 10-1, 11 இருந்து போயிட்டிருப்பேன். பட் இன்றைக்கி ஒரு கோமகன், ஒரு இசையமைப்பாளராக, ஒரு மேடை பாடகனாக, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு சேலஞ்சிங் பர்சனாக இன்று உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் என்றால் இதற்கு இந்த இந்த ஜென்மம் வந்து எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கும் என்னை படைத்த என் தாய் தந்தையருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய படத்தில் பாடல்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த காலத்தில் வந்து இலங்கை சென்றிருந்த பொழுது கூட இலங்கையில் வானொலியில் எனக்கு இன்டர்வியூ எடுத்து அங்கே ஒரு பாட்டு பாடி மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு கொடுத்த ஒரு பாடல், அதில் ஒரு ரெண்டு வரி உங்களுக்காக. உயிர் தந்த தாயே உன்னை காப்போம் தாயே, உயிர் தந்த தாயே உனை காப்போம் தாயே, ஒரு துளியில் உருவாகி உனக்குள்ளே கருவாகி, உன் ரத்தம் உணவாகி உன் சதையே உயிராகி, உயிர் பெற்று வந்தோம் அம்மா, உயிர் தந்த தாயே உன்னை காப்போம் தாயே. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அம்மா, அம்மான்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம், உலகத்தில் உன்னதமான ஒரு வார்த்தை அம்மா. தாய், தாயை பற்றி போற்றி வாழ்த்தி வந்த ஒரு அற்புதமான பாடல். இந்த பாட்டு பாடினதன் மூலமாக நிறைய நான் வெளிநாடுகளுக்கு இசை நிகழ்ச்சி நடத்தி செல்லும் பொழுதுலாம் கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்த ஒரு பாடல். அதே போல் நான் திரைப்படத்தில் பாடி என்னோட இசைக்குழுவோடு பாடி வெளிவந்த ஆட்டோகிராஃப் ஒவ்வொரு பூக்களுமே அதே பாட்டை உங்களுக்காக நமது ஜெயா டிவி நேயர்களுக்காக ஒரு 4 வரி. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், லட்ச கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு, மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும், தோல்வியின்றி வரலாறா
துக்கம் என்ன என் தோழா, ஒரு கனவு கண்டால் அதை தினமு என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், தரரரார லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. மனமே மனமே நீ மாறிவிடு, மலையோ பனியோ நீ மோதிவிடு. ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த லெவலில் இருந்தாலும், எங்களால் இவ்வளவு தூரம் இசை வாழ்க்கையை இசையாக கொண்டு 25 குடும்பங்கள், 25 நபர்கள் படிப்பையும் முடித்து இசையை கற்றுக்கொண்டு பல கோடி மக்களை உலகெங்கும் உலகம் முழுவதும் சென்று சுமார் 3500 மேடைகளுக்கு மேல் இசை நிகழ்ச்சியை நடத்தி கடந்த 23 ஆண்டுகளாக பல கோடி மக்களை எங்களால் சந்தோஷப்படுத்த முடிகிறது. அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையும், நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் எங்களால் வாழ வைக்க முடிகிறது, மகிழ வைக்க முடிகிறது என்றால், இப்படி இருக்கின்ற எங்களால் இந்த நிலையில் முடிகிறது என்றால், எல்லாம் இருக்கின்ற உங்களால் ஏன் முடியாது? யோசியுங்கள், சிந்தியுங்கள், டெஃபினட்டாக உங்களாலேயும் முடியும். நாங்கள் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுகிறோம் என்றால் இசைத்துறையில், உங்களால் நீங்கள் ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நாளைய நமது இந்திய வருங்காலத்தின் இந்திய தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய நீங்கள் கட்டாயம் ஒரு நாள் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வெற்றிநடை போட வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிந்தனை செய் எனும் இந்த நிகழ்ச்சியில் நான் இவ்வளவு நேரம் எனது கடந்த கால வாழ்க்கையும், நாங்கள் சாதித்ததையும், நாங்கள் சந்தித்ததையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டதையும், நீங்கள் கற்றுக்கொண்டதையும், அறிந்து கொண்டதையும் வைத்து இப்பொழுது என் முன்னால் இருக்கக்கூடிய வருங்கால இந்திய தூண்களாகிய நீங்கள், உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகள் ஏதாலும் இருந்தால் நீங்கள் என்னை இப்போது கேட்கலாம். ஹாய் சார், ஐ எம் நிவேதா ஃப்ரம் கடலூர். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லை. பிஃபோர் இருந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க, பட் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ். நல்ல கேள்வி. அதாவது முன்னாடி இருந்தவங்க, நீங்கள் கேட்ட கேள்வி, முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க், எங்கள் காலத்தில், அதாவது ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்க இளைஞர் சமுதாயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்காங்க சொல்லப்போனால். ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சி, இன்று இருக்கக்கூடிய 1980s அப்புறம் தான் இந்த உலகம் மிகப்பெரிய
வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றது. நம்ம இன்னைக்கு எது வேணுனாலும் உங்கள் பேக்கெட்டில் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய செல்ஃபோன்லேயே நீங்கள் எது வேணால் இந்த உலகம் முழுவதும் உங்கள் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, எல்லா வளர்ச்சிகளும் இருக்குது. எங்கே வேணால் டெலிவிஷன், வீடியோஸ், ஃபோட்டோஸ், இது போன்ற தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், கம்யூனிகேஷன்ஸ், இது எல்லாமே நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் கேட்ட கேள்வி, அன்று அப்போ இருந்த இளைஞர்களை விட இப்போ இருக்கவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் என்வைரன்மெண்ட். ஸோ நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்க காலம், நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், குறிப்பாக ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், இதை இன்றைய இளைஞர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு அம்பல் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம முக்கியமாக இன்று சமுதாயம் வந்து செல்ஃபோன் அடிக்ஷன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில், பர்டிகுலராக இளைஞர் சமுதாயத்துக்கு நிறைய அடிக்ஷன் இருக்குது. அது தேவை தான், கண்டிப்பாக தேவை. அந்த செல்ஃபோன் எங்கே யூஸ் பண்ணுமோ நன்மைக்காக, நல்லதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு, மற்ற நேரங்களில் அந்த செல்ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, நம்மளுடைய அறிவாற்றலை மற்ற விஷயங்களுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்துவதை விட மற்ற விஷயங்களுக்கு நம்ம அறிவை வந்து நேரத்தை பயன்படுத்தினால் இன்னும் நீங்கள் நல்லா வரலாம் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஹலோ சார், என் பேர் தன்யஸ்ரீ, நான் பெரம்பூர்லேருந்து வரேன். சார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிக்கான எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறாதப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது சார்? நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு மனுஷனுக்கு நினைக்கிற நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா தோல்வி, அதாவது சோர்வடைவது சகஜம். ஏன்னா நம்மெல்லாம் மனிதர்கள். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த தொய்வானது ஏற்படும் எல்லாருக்கும், எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே ஏற்படும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயம் கிடைக்கல அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வெயிட். வெயிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்க, ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயம் கிடைக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் உங்கள் மைண்ட்குள்ளே. இப்போ இன்றைக்கி போகிறீங்க, இன்றைக்கி எதிர்பார்த்த ஒரு விஷயம் போகிறீங்க, நடக்கலை அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட். அதுதான் இப்போது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனக்கு கச்சேரி பார்த்தீங்கன்னா மியூசிக் ஃபீல்டில் வந்து நிறைய ஒரு 10 பேர்கிட்ட எனக்கு ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. பட் அதில் கன்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் தான் எனக்கு கச்சேரி வருவாங்க. அதிலும் ஒரு சிலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சார் நான் இன்றைக்கி ஒரு 12 o'clock வந்து அட்வான்ஸ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அவருக்காக, நான் போகாமல் வெளியே போகாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். பட் நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வரமாட்டார். அப்புறம் நான் ஒரு ஃபோன் பண்ணி, சார் என்ன வரலீங்களா அப்படின்னு கேட்பேன். சார் சாரி சார், நான் 11 o'clock நான் கிளம்பலான்ட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து என்னுடைய கசின் பிரதர் வந்து வேறு ஒரு பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நான் வர முடியல சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு வேண்டாம் சார் அப்படின்னு. இது எப்போ சொல்லுவாருங்க, இல்லை 12 o'clock கொடுக்குறேன்னு சொன்னவர் ஈவினிங் 4 o'clock மேலே எனக்கு வரும். பட் நான் அதை வந்து நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம், அன்றைய நாளில் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா நம்ம தோய்வடைகிறத விட என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதை விட இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு காத்துட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, 12 o'clock வரவர் எனக்கு கச்சேரி கொடுத்துருந்தாருன்னா, அந்த டேட்டில் கேட்ட பர்டிகுலர் டேட்டில் கொடுத்துருந்தாருன்னா, எனக்கு ஒரு தோராயமான ஒரு சென்னைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான் கச்சேரி கொடுத்துருப்பார். பட் அந்த டேட்டை அவர் வேணான்னு சொன்ன பிறகு, ஒரு 2 days எந்த டேட்டில் அவர் கச்சேரி கேட்டாரோ அதே டேட்டில் எனக்கு ஃபாரின்லேருந்து கால் வரும். சார் எனக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா வரணும், சார் எனக்கு மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏன் அப்போது அன்னைக்கு ஒரு டேட்டை கேட்டவர் எனக்கு வரல, எனக்கு அந்த அட்வான்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னவர் வரல அப்படின்னா, எனக்கு அன்றைக்கி டேட்டில் அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கொஞ்சம் ஒரு 2-3 நிமிடங்கள் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இட் இஸ் ஃபார் பெட்டர் திங், நல்ல விஷயத்துக்காக தான் அந்த நாள் நமக்கு தடைப்படுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அதை விட பெட்டர் விஷயம் நமக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் அன்றைய நாளில் நம்ம நினைக்க வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் தகும். வணக்கம் சார், நான் தேவிகா அலகேஷன் பேசுகிறேன், வடகரையிலேருந்து வரேன். ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, உங்களை யார் தூண்டுனது, இல்லை எந்த விஷயத்துலனால இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? வெரி குட், நல்ல கேள்வி. ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாச்சும் ஒரு தூண்டுகோல் கண்டிப்பாக இருக்கணும். யாருமே வந்து நேரடியாக எந்த விஷயமும் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளால் செல்ஃபாக எதுவுமே பண்ண முடியாது. முதல் பிகினிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, என்னோடய சிறு வயதில் வந்து எனக்கு என்னோடய நண்பர்கள், எனக்கு அமைஞ்ச நண்பர்கள், என் கூட இருந்த நண்பர்கள், இசைத்துறையில் நான் இவ்வளோ ஆர்வம் எடுக்கிறதுக்கும்,
இந்த மாதிரி ஒரு இசைக்குழுவை ஆரம்பித்து நடத்துவதற்கும் இந்த லெவலுக்கு நான் வர்றதுக்கு முக்கியமாக காரணம் இருந்தவங்க என் கூட படித்த என் கூட பழகிய சிறு வயதில் என்னோட நண்பர்கள் எனக்கு ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தார்கள், என்கரேஜிங்காக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் வரும் இல்லைங்களா, லஞ்ச் பிரேக் வந்து ஆஃப் அன் ஹவர் வரும். அந்த 12:30 to 1 தான் எங்களுக்கு பிரேக் கிடைக்கும். அந்த 12:30 லஞ்சை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க என் கூட இருந்தால் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போனா டே கொமகா சீக்கிரமாக சாப்பிட்ரு, நாங்களும் சீக்கிரமாக சாப்பிட்றோம், 10 minutes சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த 12:30 to 12:40 10 minutes சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சு 20 minutes என்ன பண்ணுவோன்னா, சுற்றி உக்காந்துட்டு டிஸ்கில் தாளம் போட்டுக்கிட்டு அப்போ வந்த பாடல்கள் அப்படி எங்கள் கிளாஸ் ரூம்லேயே நாங்கள் பாடி அப்படி என்ன பாட சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி விளையாட்டாக நாங்கள் பண்ண விஷயம் 7th 8th ஸ்டாண்டர்டில் டியூரிங் லஞ்ச் டைம் தான், பட்டு கிளாஸை கட் பண்ணிட்டு எதுவும் பண்ண மாட்டோம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டியூரிங் லஞ்ச் டைம் அது மாதிரி பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, அட் த சேம் டைம் எனக்கு இருந்த திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு ஒரு என்னோடய நண்பர்கள் கூட இருந்தவர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ தட் மேக்ஸ் மீ டு க்ரோன் அப், நல்ல பெரிய ஆளாக நான் வர்றதுக்கு தொடக்கத்தில் அது காரணமாக இருந்தது. அதன் பிறகு எனக்கு என்னுடைய செகண்ட் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா வெற்றிக்கும் காரணம் ஒரு கூட இருக்க ஒரு பெண் என்று சொல்வார்கள். ஸோ எனக்கு வந்து எனக்கு அமைந்த வாழ்க்கை துணைவி எல்லா விதத்திலும் நான் எதிர்பார்ப்பதை விட எனக்கு மேலாக, நான் 2 அடி எடுத்து வைத்தால் அவர்கள் 4 அடி எடுத்து வைத்து எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக கிடைத்த ஒரு அற்புதமான துணைவி கடவுள் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சது. சார், நான் சுபஸ்ரீ பேசுகிறேன். வணக்கம் சார். உங்களோட வாழ்க்கையில் வந்து இன்ஸ்பிரேஷனாக யார் எடுக்கிறீங்க சார், யாரை நினைக்கிறீங்க? எஸ்பிபி சாரோட பரம ரசிகர், தீவிர ரசிகர் நான். பாலு சாரோட வாய்ஸ்னா அவர் பாட்டை கேட்டுட்டு இருந்தால் எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம் அந்த மாதிரி ஒரு தீவிர ரசிகர் நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். ஏன்னா இன்ஃபேக்ட் அவர் எங்கள் டீமுக்கு வந்து 2000 ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது முதல் முறையாக வந்து எங்களை எல்லாரையும் அவருடைய காலடி எங்களை இசைக்குழுவோட மேடையில் பட்டு எங்களை வந்து வாழ்த்திட்டு எங்களை பிளஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் எங்கள் லைஃப்பில் நடந்தது. ஸோ எஸ்பிபி சார் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி கமலாசன் சார் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இசைஞானி இளையராஜா சார், இந்த 3 பேர்கள் தான் என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற இசைஞானி, எஸ்பிபி சார் அண்டு உலகநாயகன் கமலாசன் சார். ஸோ இவங்க இது எல்லாமே எல்லோரும் இருக்காங்க, பட் இந்த 3 பேர் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. நான் ரொம்ப அதிகமாக விரும்பி பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நிலாவேவா, இளமையினும் பூங்காற்று, அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. பட் 2 பாடல்கள் தான் மற்றவர்களுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைஸாக கொடுக்க விருப்பப்படுற பாடல் வந்து 2 பாடல்கள். அந்த 2 நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி பாடியிருக்கேன், நீங்கள் இந்த ஷோவில் பார்க்கலாம். மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக அந்த பாடல் அந்த காலத்தில் வந்தது. இந்த காலத்தில் நான் திரைப்படத்தில் எனது இசைக்குழுவோடு கொடுத்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு தான் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சாங்காக நினைக்கிறேன். வணக்கம் சார், என்னுடைய பெயர் பவித்ரா. வணக்கம். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, அந்த பாடல் எங்களுக்காக ஒரு முறை பாட முடியுமா? வெரி குட். இந்த தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, ரொம்ப அற்புதமான பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க, நல்ல விஷயம். டெஃபினட்டாக இது பாட்டு மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடமாகவும் இந்த வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்விங்கிறது கண்டிப்பாக உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் தோல்வி இல்லாத ஒருவர் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற வேண்டுமென்றால் சில படிகளை தோல்விகளாக அடைந்த பின்பு தான் மேலே சென்று வெற்றி பெற முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோல்வி அப்படிங்கிறது
ஃபைனல் கால் ஃப்ரம் த காட், அதாவது மனுஷனோட மரணம் மட்டும்தான் கடைசி தோல்வி, பட் அதுக்கு முன்னாடி நம் வாழ்க்கையில் அனுபவ தோல்விகள் பல உண்டு, பட் அந்த தோல்வியெல்லாம் தாண்டி வெற்றி நடை போட வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கையில் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான குறிக்கோள். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? உரிமை இழந்தோம் உணர்வை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா? சார், என் பேர் வந்து ஆக்னஸ். நான் வந்து மதுரவாயிலேருந்து வந்திருக்கேன். வணக்கம். ஆ சார், இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க நம்பிக்கையில் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளவோ கடந்து வந்திருப்பீங்க. இதில் வந்து நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிற இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி இருந்துக்கோ இதிலே இருந்துக்கோ, கொஞ்சம் மேலே அவங்கள ஏற்றுறதுக்கு பயப்படுவாங்க. கண்டிப்பாக. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா அம்மா அப்பா? ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. என்ன நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின். ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் ஒரு நல்லா இருக்க பிள்ளைங்களே வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய பல பெற்றோர்களை நம்ம பார்க்க முடியுது. அவங்க எதிர்பார்க்குற அப் டு த லிமிட் பிள்ளைங்க இல்லை அப்படின்னாலே அந்த பிள்ளைங்களுக்கு சரியான வகையில் பார்த்துக்காததும் சரியான சப்போர்ட் கொடுக்காத தாய் தந்தையர்கள் இன்றைய காலத்தில் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அதிலும் நீங்கள் கேட்ட கேள்வி, இப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்க. டெஃபினட்டாக. ஏன்னா எனக்கு வந்து அப்பா தெரியாது. நான் 2.5 வயது இருக்கும்போது என்னுடைய தந்தையை நான் எழுந்து விட்டேன். எனக்கு அப்பான்னு எங்கள் அப்பாவை கூப்பிட்டதே எனக்கு ஞாபகம் கிடையாது. பட் இன்றைக்கி எல்லாமே வந்து சிறு வயதில் எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்து என்னை ஆளாக்கியது. எல்லாமே என்னுடைய மதர் தான். ஸோ எனக்கு தந்தையும் தாயும் இரண்டுமானவர் என்னுடைய தாயார் அவர்கள் தான். என்னோடய சகோதரிகள் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருடைய அரவணைப்பில் தான் நான் வளர்ந்தேன். அவங்க சப்போர்ட் இல்லாமல் அவங்க சிறு வயதில் எனக்கு எந்த லெவலுக்கு கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி இப்படி நின்றுக்க முடியாது. டெஃபினட்டாக முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் மை லைஃப் எங்கள் அம்மா, செகண்ட் ஆஃப் என்னுடைய துணைவியார். சார், என்னோடய பேர் இளையராஜா சார். நான் நெய்வேலியிலேருந்து வரேன் சார். இப்போ அவங்க ஹெலன் கல்லர் அப்படிங்கிறவங்க வந்து கண் பார்வை இல்லாமல் இருந்திருந்தாலும் அவங்க வந்து இந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்தாங்க கல்விங்கிற பேரில். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து இசை அப்படிங்கிற ஒரு துறையில் பெரிய சாதனை படிச்சிருக்கீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சார். சரி, நீங்கள் வந்து உங்களை மாதிரி இசைக்கலைஞர்களுக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பார்வையற்றவர்களுக்கான அவங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த தடத்துக்கு போகிற மாதிரி ஒரு முயற்சியாக இந்த கண்தானம் உறுப்பு தானம் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஏதோ விழிப்புணர்வோ இல்லை ஒரு தெளிவோ படுத்திருக்கீங்களா சார் மக்கள் மத்தியில்? தேங்க்யூ, நல்ல கேள்வி. நீங்கள் கேட்ட மாதிரி இதுவரைக்கும் எங்கள் இசை பயணத்திலே இசை மூலமாக மற்றவர்களை மகிழ வைத்திருக்கிறோம். இசை மூலமாக பல அரிய சாதனைகளை படைத்திருக்கிறோம். கின்னஸ் புக்கில் இடம் பெற்றிருக்கிறோம். ஒரு 3500 நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கிறோம். பட் இதுக்கெல்லாம் மேலே நம்ம மறைந்தாலும் நமது துறையானது மறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு இப்போ ஒரு புதுசாக பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இந்த இசைக்குழுவை வைத்து ஃப்ரீயாக, அதாவது உலகமெங்கும் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது இசையை கீபோர்ட் கிட்டார் ட்ரம்ஸ் தபிலா போன்ற இசைக்கருவிகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இசைப்பள்ளி, மியூசிக் ஸ்கூல், ஃப்ரீ மியூசிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக 1000 பேரை வந்து நம்ம உருவாக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு புதிய பிளான். இப்போ தான் நாங்கள் லாஸ்ட் இயர் தான் அதை அந்த பற்றி யோசித்து அதோட முயற்சியில் இருக்கோம். நீங்கள் இப்போ நல்ல நேரமாக கேட்டிருக்கீங்க. ஸோ இது எங்களுடைய அடுத்த நோக்கம் வந்து இசைப்பள்ளியை ஆரம்பித்து இதன் மூலமாக 1000கணக்கான கலைஞர்களை இந்த உலகத்திற்கு உருவாக்கி விட வேண்டும். அதுதான் எங்களுடைய அடுத்த நோக்கம், இலக்கும் அதுதான். சரி, அதை நாங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவோம். அதை கண்டிப்பாக வெகு விரைவில் முடிப்போம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கண் தானத்தை பற்றி கேட்டீர்கள். ஸோ கண் தானம் என்பது மிகவும் முக்கியம். டெஃபினட்டாக இருப்பதிலே கொடுப்பதிலே சிறந்த தானம் கண் தானம் என்று சொல்கிறார்கள். ஸோ உங்கள் கிட்டே நான் இப்போது நீங்கள் எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது, பட் சின்ன ஒரு ரெக்வெஸ்ட், இட்ஸ் மை அம்பிள் ரெக்வெஸ்ட் டு யூ. நீங்கள் வாழ்ந்து முடித்த பிறகு
இந்த உலகிற்கு நமது நம்ம பாடி வந்து மண்ணுக்கோ அல்லது தீக்கோ போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய உறுப்புகள், முக்கியமாக கண், கண் உறுப்புகளை நீங்கள் எல்லாம் தானம் செய்தீங்கன்னா உங்கள் மூலமாக குறைஞ்சபட்சம் இப்போ நீங்கள் 50 பேர் இங்கே இருக்கீங்கன்னா 100 பேருக்கு பார்வை தர முடியும். ஒருத்தருக்கு ஒரு கண் கொடுத்தா கூட 100 பேருக்கு நம்ம இருக்கும்போது ஓகே, நம்ம முடிந்த பிறகு, நம்ம வாழ்க்கை முடிந்த பிறகும் நம் கண்கள் மூலமாக பல பேருக்கு ஒளியை இந்த உலகத்தில் தர முடியும். நம்ம கண் இந்த உலகத்தை வாழ்ந்துட்டுருக்கு நீங்கள் நினைக்கணும். அதாவது நம்ம இல்லைனா கூட நம்மளுடைய கண் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ஐ டொனேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு சிறந்த ஒரு தானமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அதை செய்ய வேண்டும். இது என்னுடைய இந்த நேரத்தில் எனது அன்பான வேண்டுகோள். நன்றி. இதுவரை எனது நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் விடையளிக்கவும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி ஜெயா டிவி ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன, நாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் முடிந்தவரை கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக மீண்டும் நான் சொன்னது போல தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு வெற்றி நடை போட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய சிகரத்தை அடைய வேண்டும். ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும். உங்கள் மூலமாக நமது சமுதாயமும் நமது இந்திய தாய் திருநாடும் ஒரு நல்ல நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். ஸோ அந்த நிலையை நீங்கள் அடையும் பொழுது நம் தேசமானது உலகத்திற்கு ஒரு உதாரணமான தேசமாக மாற உங்களது கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய இலக்கு மிக முக்கியமானது. நீங்கள் அனைவரும் வெற்றி பாதையை அடைந்து உங்கள் வாழ்விலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து உங்களை சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த ஜெயா டிவி நிறுவனத்திற்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கோமகனின் ராகப்பிரியா ஒட்டுமொத்த இசைக்குழுவின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களது உள்ளம் கனிந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.